ரிலையன்ஸ் அப்படின்றது ஒரு இந்தியாவோட வேல்யூவாகவே மாறிடுச்சு. அவ்வளோ பெரிய குரூப் ஆஃப் நிறுவனம், இந்தியாவுக்கு அதிக டாக்ஸேஷனை கட்டக்கூடிய ஒரு நிறுவனம் டாடா நிறுவனத்துக்கு ஈக்குவலா, ஏ டாடா நிறுவனத்தோட கூட அப்படின்னு கூட சொல்லலாம். ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனியில் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்டில் ஒரு பெர்மனன்ட் ஜாப் அப்படின்றத தமிழ்நாட்டில் பல்வேறு லொக்கேஷன்ஸில் அறிவிச்சிருக்காங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த நிறுவனம் என்ன நிறுவனம், இவங்க என்னெல்லாம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வேலை அப்படின்றதையுமே பார்க்கலாம். ரிலையன்ஸ் குரூப்பில் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது, அது ஒரு பிராண்டு, அந்த கம்பெனியோட நேம் அதுதான். அந்த கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன், அந்த கம்பெனியோட இன்ஃபோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ரிலையன்ஸ் ரீட்டைல் ஆஸ் அன் இந்தியன் ரீட்டைல் கம்பெனி, இந்தியாவோட ரீட்டைல் கம்பெனி தான் ரிலையன்ஸ் ரீட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனம் 2006 துவங்கப்பட்ட நிறுவனம். இட் இஸ் அ லார்ஜஸ்ட் ரீட்டைலர் இன் த இந்தியா, இந்தியாவில் ஒரு லார்ஜஸ்ட் நிறுவனம் அப்படின்றதையுமே சொல்லிடுறாங்க. இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அவங்களோட அவுட்லெட்ஸ்ல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு, கிராசரி, அப்பியரல்ஸ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ் அண்ட் ஃபார்ம் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஓகே, இந்த கம்பெனியில் மொத்தமாக எவ்வளோ பேர் திரும்ப வேலை செய்கிறாங்க, 245,000 எம்ப்ளாயீஸ் வேலை செய்கிறாங்க. 18,000 ஸ்டோர்ஸ் அப்படின்றது இந்த கம்பெனிக்கு இருக்குது. 7,000 நகரங்களில் இந்த நிறுவனம் அப்படின்றது இருக்குது அப்படின்றதையுமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸ். செக்டார், இது ஒரு ரீட்டைல் நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப் ஆஃப் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஜாப். என்ன டிசிக்னேஷனில் ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா, கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்ற போஸ்ட்டில் தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. கஸ்டமர் சர்வீஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், வாடிக்கையாளர்களுக்கு அந்த நிறுவனத்தோட ப்ராடக்டோட சேவைகளை செய்யக்கூடிய வேலை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, என்ன படித்தவங்களாம் அப்ளை பண்ணலாம், 10th 12th ஐடிஐ பாலிடெக்னிக் டிப்ளமோ இன்ஜினியரிங் யூஜி டிகிரி படித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். 18-32 வரை இருக்கக்கூடிய நபர்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்றது தான் அந்த போஸ்ட்டோட பேர். மொத்தமாக 150 காலி பணியிடங்கள் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்களா, கவலை விடுங்க, நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் தரோம், வேலை வாய்ப்பையும் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் 8 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மாத கைக்கு வரக்கூடிய சம்பளம், இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் பிடிச்சி கைக்கு வரக்கூடிய சம்பளம் அப்படின்றது குறைந்தபட்சம் ₹12,000 பர் மந்த் ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ். மேக்ஸிமம் சேலரி டேக் ஹோம் ₹15,000 ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே டேக் ஹோம் சேலரி, இஎஸ்ஐ பிஎஃப் இல்லாமல். ஓகே, ரிக்வயர் ஸ்கில் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சர்வீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே வேலை வாய்ப்பு. தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி. இது என்ன தமிழ்நாட்டில் சவுத் டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுத் டிஸ்ட்ரிக்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கிளஸ்டர் மதுரையில் இருக்குது. அப்போ அங்கேருந்து அவங்க இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கறதால திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி இந்த பகுதிகளில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சவுத் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாப் சீக்கருக்கு ஒரு ஜாக்பாட் இது. இதை கரெக்டாக ப்ராப்பராக பயன்படுத்திக்கிட்டு ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் ஒரு பெர்மனெண்ட்டான ஜாப் நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் என்ஜிஓ வந்து தான் நாங்கள் இதை பதிவு பண்ணுறோம். இந்த ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸோட மதுரை கிளஸ்டரோட ஹச்ஆர் காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கால் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சேனலில் இந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பை சொன்னாங்க, அதை பேஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு தொடர்பு கொண்டிருக்கோம். நாங்கள் எதுக்கு எலிஜிபிளாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம், நாங்கள் இன்டர்வியூக்கு வரலாமா அப்படின்னு கேட்டால், ஃபோனில் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு உங்களை நேரில் இன்டர்வியூக்கு ஷெட்யூல் பண்ணி வர சொல்லுவாங்க. பேசிக்கான விஷயங்கள் தெரியுது அப்படின்னா நேரில் போங்க, டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான வேலை வாய்ப்பை பெர்மனன்ட் ஜாபாக தட்டி தூக்குங்க. இந்த வீடியோவின் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடைக்குது அப்படின்னா அதை விட சந்தோஷம் எங்களுக்கு வேற எதுவும் இல்லை. ஓகே, எங்களோட சர்வீஸை நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபையும் ஒரு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அது எங்களை மோட்டிவேட் பண்ணும். அடுத்தடுத்து நாங்கள் பதிவு பண்ணக்கூடிய அனைத்து வேலைவாய்ப்பு தகவல்களையுமே யூடியூபே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். அதை பார்த்துட்டு நீங்களும் இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வேலைவாய்ப்பு பெறுவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.